ஹாய் அண்ட் ஹலோ, இது நம்ம சேனல் ஜித்ரி கலட்டாஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னென்னா, நம்ம சிட்டி குழந்தைங்க வந்து நல்லா கொழுக்கொழுணும், நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி இருக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்தே அதாவது 6 மாதத்துலேருந்தே நம்ம என்னென்ன திட உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ராகி எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு ராகி. ராகியிலேருந்து ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ராகியில் ரொம்ப அதிகமான கால்சியம் சக்தியும் புரோட்டீன் சக்தியும் இருக்குது. இதனால் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கொழுக்கொழுன்னு வரைக்கும், ஹெல்த்தியான வரைக்கும் எல்லா சக்திகளும் வந்து ராகியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதில் நம்ம 2 பாதாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் முளைக்கட்டி கூட வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ராகி வந்து குழந்தை வந்து 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ராகியை நல்லா தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மைய அரைச்சக்கப்புறம் ஒரு வடிகட்டி, அந்த வடிகட்டியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டுங்க. குழந்தைக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமுமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு எந்த வித இதுவும் வராது, லூஸ் மோஷன் அந்த மாதிரி எதுவும் வராது. ஏன்னா அவங்க இப்போ தான் உணவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்ம அவங்களுக்கு சுத்தமாக தான் பண்ணணும். கையை நல்லா கழுவிட்டு தான் நம்ம இது எல்லாமே செய்யணும். நல்லா கட்டி பிடிக்காமல் கிளறிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் கூழ் வந்து ரொம்ப கெட்டியமாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக அளவையும் நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் தண்ணி மாதிரி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு எந்த லூஸ் மோஷன் எந்த இதுவும் வரலைன்னா நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணலாம். குழந்தைங்க எப்போவுமே அவங்களுக்கு நம்ம இந்த உணவு கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு நல்லா பாட்டு பாடிட்டோ இல்லை ஏதாவது விளையாட்டு பொருள் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்க நல்லா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் சமைச்ச உணவை மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம அது கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கைகளை வந்து நல்லா கழுவிட்டு அவங்களுக்கு சுத்தமான பாத்திரத்தில் போட்டு கொடுங்க. இது இப்போ இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் அதே பாத்திரத்தில் கொடுக்காம வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூன் இருந்தால் வெளியில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் நார்மல் கப்பிலே கொடுக்கலாம். பட் கப்பில் வச்சு ஒரு ஸ்பூனில் வச்சு கொடுங்க. கையில் வந்து எடுத்து கொடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து உணவை வந்து கரெக்டாக ஒரே டைமில் கொடுங்க. காலையில் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு கொடுத்துருங்க. நைட்டு 7 மணிக்கே கொடுத்துருங்க. ரொம்ப லேட் நைட் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இன்டைஜஷன் கோளாறு வரும். அப்புறம் அதிக அளவு நீங்கள் கொடுக்கறத கம்மி பண்ணிவிட்டு நிறைய வித்தியாசமான உணவு கொடுங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து ராகியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரிசி கஞ்சி, கேரட்டு, ஆப்பிள், வாழைப்பழம் அப்படின்னு நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா தான் அவங்க நல்லா சாப்பிட்டு பழகுவாங்க. பிடிக்காத உணவை கொடுத்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிடிவாதத்தோடு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் கொடுத்தீங்கனாவே, நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தீங்கனாவே அவங்க நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரொம்ப ஆற வச்சும் ரொம்ப சூடாகவும் கொடுக்காம மிதமான சூட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்லா விளையாட்டு காமிச்சு அவங்க என்ஜாய் பண்ணுற நேரமாக பார்த்து ஒரு ஒரு ஸ்பூனாக நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உட்கார ஸ்டேஜில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஏதோ ஒரு சேர்லேயோ இல்லை ஓரமாகவோ சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கால் நீட்டி போட்டு படுக்க வச்சுட்டு கூட நீங்கள் ராகி கூழ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு ஒரு திட உணவு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு அதை கொடுங்க. அப்புறம் 5 நாளைக்கு வேற கொடுங்க. அப்புறம் 5 நாளைக்கு வேற கொடுங்க. அப்படி ரோட்டினாக மாறி மாறி கொடுத்துட்டே வாங்க. ஒரே மாதிரி உணவை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. ஒரு டைம் துப்புவாங்க, அதே மாதிரி குழந்தைங்க வந்து 7 டைம் துப்புவாங்க. அவங்க துப்ப துப்ப நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிரும். அவங்க வந்து நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ராகியில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. என்னோடய பையன் வந்து நான் ராகி கொடுத்தேன், அவ்வளோ வெயிட் போட்டான். அதே தான் என் குழந்தைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ரொம்ப நீங்கள் ஹெல்த்தியாக குழுக்குழுன்னு ஆக்கிடலாம். இந்த உணவு ஒரு சைடில் இருந்தாலும் நீங்கள் வந்து தாய்ப்பால் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அம்மா வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு தாய்ப்பாலும் சைடில் நிறையா கொடுத்துட்டு இந்த ராகியும் கொடுத்தா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக 6 மாதத்துலேயே 7 கிலோ 7.5 கிலோ கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு வேணும்னா அரிசி கஞ்சி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ராகி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை ராகிக்கு வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அரிசி கஞ்சியில் 1 ஸ்பூன் ராகி ஆட் பண்ணி கலந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ராகி ஆட் பண்ணிடணும். நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் இந்த மாதத்துலேருந்து பாட்டில் பால் கொடுக்கறது அதெல்லாம் நிறுத்திட்டு இப்படியே உட்கார வச்சு ஊட்டினீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன அளவில் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அப்புறம் ரெண்டு ஸ்பூன், அப்புறம் மூணு ஸ்பூன், அப்புறம் அந்த கப்பு அளவு வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரலாம். நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே கொடுக்காதீங்க, 7 மணிக்கே கொடுங்க, செரிமான தொந்தரவு வரும். காலையில் அதே மாதிரி 9 மணிக்கு கொடுங்க. உங்களுக்கு மத்தியானம் வேணும்னால நீங்கள் இதை வந்து ஒரு 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு கொடுக்கலாம். பாருங்கள், என் பையன் வந்து நல்லா கொழு கொழுன்னு இருந்தான். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களை கொடுத்து நல்லா ஹெல்த்தியான குழந்தையாக வளர்த்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். உணவு வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.